ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா சோம் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்றதை வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 90's கிட் ஸ்நாக்ஸ் தாங்க. யாருக்கெல்லாம் இந்த ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த அப்பளம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து வெள்ளத்தில் போட்டு ஊறி இருக்கும் அந்த ஸ்நாக்ஸு. அந்த முறுக்கு மாதிரி இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காராசேவ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரிப்பன் சிப்ஸ் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் மிக்சர் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து முட்டை கேக்குங்க. இது வந்து சின்ன சின்னதாக இருக்கும், வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா வந்து சின்ன நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப ஒரு ரூபா அந்த பெட்டிக்கடையில் வந்து வாங்கி சாப்பிட்றது வந்து அந்த நினைவு வந்து வந்துச்சு. யாருக்கெல்லாம் அந்த ஞாபகம்லாம் வந்துச்சுன்றதை கமெண்டில் வந்து சொல்லுங்கள், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட்ஸும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் மாமனார் மாமியருக்காக டீயில் தொட்டு சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கோதுமை பிஸ்கெட் தாங்க அது. இந்த ஹார்ட் ஷேப் வந்து பிஸ்கெட்ஸ், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து 90's கிட்ஸோட ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் தான். பர்ஃபி அண்ட் கடலை மிட்டாய் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து கொடுங்க. இந்த மாதிரி சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுக்கறத விட இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். அப்பளம் பாக்கெட் வந்து கொஞ்சம் பல்காக வந்து வாங்கிட்டு வந்துருச்சுன்னா நம்ம தேவையான அப்போ டக்குனு வந்து அப்பளம் பொறிச்சு ஏதாச்சும் சைடிஷ்க்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். இந்த லாக்டவுன் டைமில் இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்துட்டோன்னா அப்பப்போ நம்ம வந்து வெளியே வந்து போக வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. பாருங்கள், அப்பளம், இந்த கடலை மிட்டாய், பன்னு, இது வந்து முட்டை கேக்குன்னு சொல்லுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஸ்வீட் மிக்சருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் இது பார்த்திங்கன்னா காராசேவ். இது வந்து ரிப்பன் சிப்ஸுங்க. இதுவுமே ரொம்ப பிடிச்சது தான் எனக்கு. அப்பளம், இது வந்து கடலை மிட்டாய். இது வந்து பர்ஃபிக்கும் நல்லா வந்து அது மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். யாரெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். பர்ஃபி, இது வந்து ஹாட் ஷேப் பிஸ்கெட்ஸ், மேரி பிஸ்கெட் மாதிரி ஒரு பிஸ்கெட்ஸ். இது வந்து குட்டே பிஸ்கெட் மாதிரி ஒரு பட்டர் பிஸ்கெட் தான் அது. கடலை மிட்டாய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுடைய குட்டீஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், யாரெல்லாம் வந்து இதுக்கு இதெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஒரு ஓவரால் வியூவாக பாருங்கள், பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்கா? எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நாங்களும் வந்து வாங்கிட்டு வந்ததே நாங்கள் கூட பார்க்கல. அப்படியே வந்து சரி இது ஒரு வீடியோவாக எடுத்துடலாம், உங்களுக்கும் வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து ஒரு வீடியோவாக எடுத்திருந்தோம். ஒன்று ஒன்றுச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து இன்றைக்கி என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் குட்டீஸ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க வந்து கடலை மிட்டாய் பர்ஃபியில் வந்து இது ஒரு டைப்புங்க. இது வந்து மென்று சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வந்து வாயில் வச்சதுமே வந்து நல்லா கரியக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கடலை மிட்டாய் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றத சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு அவங்க எடுத்து வச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டை பன்னு தாங்க. இதுவுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிடாதவங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அதை பார்த்ததுமே வந்து ஆளுக்கு ஒன்று வந்து சாப்பிட்டுட்டோம். எங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் வந்து தாங்க முடியல, அதனால் வந்து ஆளுக்கு ஒன்று வந்து அழகாக சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்துலேயும் வந்து ரெண்டு ரெண்டாக வந்து எடுத்து வைக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் வந்து சாப்பிட்லாம், டிவி பார்த்துட்டே சாப்பிட்லாம், வீட்டில் வந்து போரிங்காக இருக்குது அப்படின்றப்ப குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வச்சு கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து சாப்பிட்ருவாங்க. ஒரு ஸ்நாக் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வந்து கொடுக்கலாம்.
அதை பார்த்ததுமே வந்து எங்களுடைய குட்டீஸோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு புன்னகையை வந்து பார்க்க முடியும் நம்மளால். அவங்களோட சந்தோஷம்தான் நம்மளுடைய சந்தோஷம் இல்லையா? இந்த பிஸ்கெட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா, அதை தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க வீடியோவில். அவங்க மாமா வந்து இவங்களுக்காகவே வந்து இந்த பிஸ்கெட் வந்து வாங்கிட்டு வருவாங்க, ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்படியே வந்து சாப்பிடுவாங்க, டீலேயே வந்து தொட்டு சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குன்றத சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் இருக்க குட்டிஸ்கரும் வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்க மாட்டோம். இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்கோம், எல்லோரும் வந்து இந்த டைமில் வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வந்து ரொம்ப போரிங்காக இருக்கும் இல்லையா? டிவியே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து சாப்பிட்டு நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணலாம். இந்த பீரியடில் இந்த டைமில் கொஞ்சம் நல்லா வந்து டைம் பாஸ் ஆகும். நாங்கள் இன்றைக்கி எடுத்து வச்சிருந்ததெல்லாம் இது தான் பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். நாங்கள் வந்து அப்பளம், இந்த அப்பளம் வந்து நாங்கள் போட்டி அப்பளம் வந்து சொல்லுவோம். இது வந்து சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய விரல்களில் போட்டுட்டு அழகாக வந்து கடிச்சு சாப்பிட்றப்போ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்களுடைய குட்டீஸ் வந்து இப்படி தான் சாப்பிட்டோம். நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஒரு அப்பளமே வந்து அவங்க வந்து வாய் வந்து ஃபீலிங் ஆகிடுச்சு, ரொம்ப ஃபுல் ஆகிடுச்சு. ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தான் வந்து வீடியோவாக நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய குட்டிஸ்க்கும் இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுத்து என்ஜாய் பண்ண சொல்லுங்கள். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதை தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஃபேவரட் பன், முட்டை பன் கேக் தான் வந்து எடுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சாப்பிட்றப்பவுமே வந்து எனக்கும் ஒன்று கொடு அப்படின்னு சொல்லி நானும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு, ரொம்ப டேஸ்டாக. சர்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தோம், அது வந்து ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இந்த லாக்டவுனை வந்து கடக்கணும்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் டைம் பாஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க, அவங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா யாருமே வந்து வெளியே போக முடியாத சுச்சுவேஷனில் வந்து நம்ம இருக்கோம், சூழ்நிலையில் வந்து இருக்கோம். அது எல்லோரும் வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க, சேஃப்டியாக இருங்க, வீட்லேயே இருங்க. அப்போ தான் வந்து நமக்கும் நல்லது, நம்ம சமூகத்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நித்யா சோம் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே பாய் ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் பாய்.